ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடி நேச்ச நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு மூளைக்கல். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று ஏசையா 28:16 ஏசையா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டபடியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக கொடுக்கப்பட்டார். அவர் முதலாவது எருசலேமிலே தம்முடைய பணியை துவங்கினார். பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்டபடியே அவருடைய ராஜ்யமாய சபை முதலாவது எருசலேமிலே ஆரம்பிக்கப்பட்டது. ஏனெனில் அது தேவனுடைய நகரம் என்றும் தாவீதின் நகரம் என்றும் அழைக்கப்பட்டது. அண்டியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்று லூக்கா 24:47 சொல்லப்பட்டபடி எருசலேம் தொடங்கி அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் எடுத்து செல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துவே அதற்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்ற செய்தி உலகம் அறிந்த உண்மை, யூத மக்களோ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் புறம்பே தள்ளினர். ஜனங்களுக்கு அவர் ஊமையாக பேசும்போது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்தென்ன என்ற கேள்வி எழுப்பினார். இயேசுவானவர் தேவனுடைய குமாரனாக மனிதனை ரட்சிக்கும்படியாக அநேக நன்மைகளை செய்கிறவராக வந்தபோதும் தேவனுடைய ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சில கிராமங்களில் அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசு அவர்களை நோக்கி, உங்களால் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிச்சு என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தை நினைவுபடுத்தினார். அந்த ஜனங்களோ வேத வாக்கியங்களின் கருத்தை உணராமலும் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படாமலும் அவரை ஆகாதென்று தள்ளினர். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி வகை தேடி ஜனங்களை தூண்டிவிட்டு பிலாத்துவிடம் ஒப்படைத்தனர். பிலாத்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டிவிடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதனிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கேதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே, ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். பண்டிகைதோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாயிருந்தபடியால் அப்படி சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு, இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். இப்படியே அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள். அவரை எருசலேமிலே மூளைக்கல்லாக வைத்த பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார். ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிச்சு. ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாச்சு. அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான். அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான் என்று லூக்கா 20:18 சொல்லப்பட்டபடி, அநேகர் முதல் நூற்றாண்டில் அவருடைய ஜீவனுள்ள மார்க்கத்தை அழிக்க நினைத்தனர். ஆனால் அவர்களோ நொறுங்கி போனார்கள். அது மட்டுமல்ல, கமாலியேல் என்ற பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்து தேவனால் உண்டாயிருந்ததே, ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். ஆம் அன்பானவர்களே, இந்த மார்க்கத்தை அழிக்கும்படியாக இம்மட்டும் எத்தனையோ பேர் எழும்புகிறார்கள். ஆனால் நாளடைவில் அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடுகிறார்கள். ஏனென்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் என்று கர்த்தர் சொன்னபடியே நொறுங்கி போனார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்த காலத்தில் இம்மார்க்கத்திற்கு விரோதமாக செயல்பட்டான். அப்பொழுது கர்த்தர், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். முள்ளில் உதைத்தால் உதைக்கிறவளுக்குத்தான் வேதனை, அது அவனை குத்தும். அதை போல
அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஜீவனுள்ள மார்க்கத்தை எதிர்த்தவர்கள் நொறுக்கப்பட்டார்கள். மேலும் நாம் லூக்கா 20:18 தொடர்ந்து வாசிக்கிறோம், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்றார். இது தீர்க்கதரிசியாகிய தானியேலில் சொன்னபடி எல்லா ராஜ்யங்களையும் நசுக்கி போட்டு நிலை நிற்கிறது. அந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று தானியேல் 2:44 சொல்லப்பட்டபடி எல்லா ராஜ்யங்களையும் நசுக்கி போட்டது. அத்தோடு எல்லா ராஜ்யங்களும் நொறுங்கி போயின. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் எருசலேமிலே 3000 அங்கத்தினருடனே ஆரம்பிக்கப்பட்ட ஆவிக்குரிய ராஜ்யம் இன்றும் வெற்றி நடைபோடுகிறது. அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோர்களை கர்த்தர் ரட்சித்து தம்முடைய ராஜ்யமாகிய சபையிலே சேர்த்து வருகிறார். இந்த கல்லின் மீது விசுவாசம் வைக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசம் ஆயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது என்று பேதுரு தமது நிருபத்தில் எழுதுகிறார். நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிப்பீர்கள் என்றால் வெட்கப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, அல்பாவும் ஒமேகாவும் என்று திருவுளம் பற்றுகிறார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவன் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை அடைகிறான். ஆகையால் பவுல் ரோமாபுரி சபையாருக்கு எழுதும்போது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசமாயிருக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது என்றான். அது உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியது எப்போது என்றால் நீங்கள் விசுவாசிக்கும் போது. தங்களுடைய சுயத்தினால் அநேக காரியங்களை செய்து நாளடைவில் வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்கிற அநேகரை நாம் அனுதின வாழ்க்கையில் காண்கிறோம். மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது அப்படி வெட்கப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏசையா சொல்லும்போது அது பர்ச்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும் என்று எழுதுகிறார். அநேகருக்கு சோதனைகள் வந்தவுடன் சோர்ந்து போகின்றனர். ஆண்டவருக்கு சோதனை வந்தது எப்பொழுது? ஞானஸ்நானம் பெற்ற பின்பு வந்தது. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்தினாலே ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். தேவனுடைய அனுமதியினால் இது நடைபெற்றது. யோபுவை பிசாசு சோதிக்கும் போது தேவனிடத்தில் உத்தரவு பெற்று கொண்டான். அதே போல பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அது பர்ச்சிக்கப்பட்ட கல். கட்டிடம் கட்டுகிறவர்கள் கற்களை முதலாவது சரி செய்கிறார்கள், அதன் பின்பே கட்டிடத்தில் வைத்து கட்டுகிறார்கள். பிதாவாகிய தேவன் மூளைக்கல்லை பர்ச்சிக்க ஒப்பு கொடுத்தார். இந்த சோதனையில் ஆண்டவர் பிசாசை ஜெயித்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அநேக பரீட்சை வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை சகித்து ஏற்றுக்கொண்டு அதை ஜெயிக்க வேண்டும். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. மேலும் இயேசுவானவரை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல், அது ஜீவனுள்ள கல் என வேதம் போதிக்கிறது. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற
பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என பேதுரு குறிப்பிடுகிறார். அவர் மீது உங்களுடைய வாழ்க்கை கட்டிடத்தை துவங்க வேண்டும், ஏனெனில் அவர் ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறார். நீங்களும் ஜீவனுள்ள கற்களாக மாற வேண்டும். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடி இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராயிருக்கிறேன் என்றார். அவருடைய கல்லறை மட்டும் இன்றும் திறந்திருக்கிறது. அவரை தேடி போனவர்களுக்கு தேவதூதர்கள் என்ன பதில் சொன்னார்? உயிரோடி இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன என்றார்கள். ஆம் அன்பானவர்களே, அவர் இதோ சதா காலங்களிலும் ஜீவனுள்ள மூளைக்கல்லாக உயிரோடி இருக்கிறார். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று மிக தெளிவாக பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார். நீங்களும் இவ்விதமாக பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மூளைக்கல்லாகிய அவர் மீது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மீதும் கட்டப்பட பிரயாசப்படுங்கள்.